வெல்கம் டு பெஸ்ட் தமிழ் டியூட்டோரியல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை வந்து எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் கிராஃபிக்ஸில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டைப் பண்ணணும். இப்போ பாருங்க, நான் வந்து பெஸ்ட் தமிழ் டியூட்டோரியல் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து ப்ளே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டெக்ஸ்ட்டு வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கீழே வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட் வந்து என்ன ஃபார்மேட் வேணுமோ மாற்றிக்கலாம். அதே போல் என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி அனிமேஷன் வேணுமோ அந்த அனிமேஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நான் ஒவ்வொன்றா சேஞ்சஸ் பண்ணுறேன். சேஞ்சஸ் பண்ண உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் வரும். உங்களுக்கு எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள், அந்த செட்டிங்ஸ் இருக்குது, அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயரில் வேணுமா லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா அப்படிங்கிற ஃபார்மேட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதே போல் சைஸ் வந்து உங்களுக்கு 512 பிக்சலில் வேணுமா, 720 வேணுமா, 1080 வேணுமா அப்படின்னு செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிறத செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணணும் அப்படின்னா கீழே பாருங்கள் டவுன்லோட் பட்டன் இருக்குது, அந்த டவுன்லோட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேவ் ஆஸ் GIF இருக்கும், அல்லது சேவ் ஆஸ் வீடியோஸ்ன்னு இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதில் வந்து சேவ் பண்ணி நீங்கள் வந்துட்டு டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டிசைனான டெக்ஸ்ட் அனிமேஷனை வந்து நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் வீடியோவுக்கு பேக் சைடு கூட நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பாருங்கள்.